அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பூரில் பிரபலமாக இயங்கி வர நரேன் சிண்டிகேட்னு நிறுவனம் அவங்க புதுசாக நோவா கார்மெண்ட் மிஷினரிஸுங்கிற ஓன் பிராண்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட ஃபியூச்சர்ஸ் அண்டு அன்பாக்சிங்கை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரெயிட் நைஃபு என்கிற கட்டிங் மிஷினை பற்றி. இதுதான் நோவா கட்டிங் மிஷின் பாத். இதை அன்பாக்ஸ் பண்ணுறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்லாக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பாக்ஸ் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பாக்ஸ். டூல்ஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா 2.5 மீட்டருக்கு ஒயர் கொடுத்துருக்காங்க. மைனஸ் திருப்புளி ஒன்று, ஸ்டார் திருப்புளி ஒன்று, நைஃப் மாட்டுற இடத்துல டஸ்ட் ஏறிச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுற கீ ஒன்று, ஆயில் டேங்க்கு, எக்ஸ்ட்ரா ஒரு நைஃப் கொடுத்துருக்குறாங்க. நைஃப் கழட்டி மாட்டுற கீ ஒன்று, சாணம் பிடிக்கிறதுக்கு பெல்ட்டு கொடுத்துருக்காங்க. மிஷின் பாக்ஸ் டீட்டெயிலாக, அதோட என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்ட்டு டீட்டெயிலாக கேட்லாகில் கொடுத்துருக்குறாங்க. மிஷின் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பாட்ஸ்க்கு இன்சைடும் தர்மாகோல் வச்சு ஃபுல் பேக் பண்ணியிருக்கிறாங்க. பாட்ஸுக்குள்ளே இன்சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கவர் பேக்கிங்கில் வந்திருக்கு. அவுட் சைடும் பார்த்திங்கன்னா தர்மாகோல் பேக்கிங்கில் வந்திருக்கு. மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் செக்யூராக வந்திருக்கு. மிஷினை நம்ம வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இந்த கவர் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நோவாங்கிற அவங்க நேமிங் பிராண்டை மிஷினில் ஸ்டீல் பிளேட்டில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. நோவா லே கட்டிங் மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் என்ன ஃபியூச்சர்ஸ்ன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். நோவா லே கட்டிங் மிஷின் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு கட்டிங் மிஷின். மற்ற ஆர்டினரி மிஷினை விட நோவா லே கட்டிங் மிஷினில் பார்த்திங்கன்னா இன்சைட் அண்ட் அவுட் சைட் கோர் லென்த்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அதர் மிஷினை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோவா லே கட்டிங்கில் ஏர் சர்க்குலேஷன் ஃப்ரீயாகிறதுக்காக கோரோட லென்த் அதிகம் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் ஃப்ரீயாகிறதுனால காயில் ஹீட் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். மற்ற நார்மல் லே கட்டிங் மிஷின் பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் காயிலு, நோவா லே கட்டிங் மிஷின் பார்த்திங்கன்னா க்ளோஸு டைப் காயிலு. இதனால் உங்களுக்கு டஸ்ட் அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே போகாது. உள்ளே போகிறதுனால உங்களுக்கு காயிலோட லைஃபு லாங் லைஃபாக தான் இருக்கும். டஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு, கோர் லென்த்து அதிகம், ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. க்ளோஸ் டைப் காயில்னால இதோட யூஸிங் பிக்கப்பும் வேல்யூபிள் பிக்கப்பும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நோவா லே கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்கை அவுட் சைடு கிளாஸ் டேப்பில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. இது மற்ற லே மிஷினில் பார்த்தீங்கன்னா இன்சைடு கொடுத்துருப்பாங்க, இதனால் ஆயில் லோ ஆனாலும் நமக்கு தெரியாது. இந்த மிஷினில் வெளியிலே இருக்கிறனால நம்ம ஈஸியாக இன்புட் கொடுத்துக்கலாம். ஆனேரி லே கட்டிங் மிஷினில் கியர்லாம் பார்த்தீங்கன்னா இன்சைடு புஷ் டேப்பில் இருக்கும். புஷ் டேப்பில் இருக்கிறனால மிஷின் ரன்னாக அதிக ஹீட் ஆகி கியர்லாம் அதிக தேய்மான் அடையும். இதனால் நோவா மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்புட் கொடுத்து கியர்லாம் பேரிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பேரிங் டைப் கொடுத்துருக்கனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹேண்டிலிங்கும் ஸ்மூத்னிங் பவரும் அதிகமாக இருக்கும். இதில் இருக்கிற கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டைப் கியர் பாக்ஸு. ஏன்னா கட்டிங்கில் டஸ்ட்டு ஸ்பீடாக உள்ளே ஏறிடும், அதனால் கிரீஸும் ஸ்பீடாக ட்ரை ஆகிரும். இந்த கம்ப்ளைண்ட்டு நோவா மிஷினரிஸில் வரக்கூடாதுன்ட்டு கம்ப்ளீட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நோவா லே கட்டிங்கில். மெக்கானிக்ஸில் கியர்லாம் பார்த்தீங்கன்னா பேரிங் டைப்னால நாய்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால் ஃப்ரீ மூவ்மெண்ட் அதிகமாகவே இருக்கும். கியர் பாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரிங் டைப்னால லூப்ரிகேஷன் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். மோட்டார் கரண்ட் ரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 850 வாட்ஸ் வருது. இதோட காயில் கோர் லென்த்து அதிகமாக இருக்கிறனால இதோட பவர் இது முழுமையாக எடுத்துக்கும். நோவா லே கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உட்டன் ஹேண்டில் செட் பண்ணியிருக்கிறோம். இந்த உட்டன் ஹேண்டில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டரோட சேஃப்டிக்காக நாங்கள் ஓனாக டிசைன் பண்ணது இந்த உட்டன் ஹேண்டில். மிஷின் வந்து 850 வாட்ஸுங்கன்றீங்க. இந்த மிஷினுக்கும் மற்ற மிஷினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்சைட் அண்ட் அவுட் சைடு கோர் லென்த் வந்து அதிகம். இதனால் எவ்வளோ ஹெவியாக ஃபேப்ரிக் கொடுத்தாலும் வைப்ரேஷன் இல்லாமல் ஸ்மூத் ஹேண்ட்லிங் கொடுக்க முடியும். மிஷினில் பார்த்தீங்கன்னா இப்போ பிளக் சைடு இன்சர்ட் பண்ணிட்டோம். மிஷின் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். மிஷினுக்கு லைட்னிங் பவர் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் பக்கத்துலேயே ஒரு ப்ரெஸ் சுவிட்ச் இருக்குது. அதுக்கு ஒரு 2-3 ஸ்டேஜ் இருக்குது. 1, 2, 3 ஆஃப் ஆயிரும். தேவையில்லாட்டினா ஆஃப் பண்ணிக்கலாம். தேவைன்னா போட்டுக்கணும்னா மறுபடியும் அதே எழுதுனா ஆன் ஆகிக்கும். மிஷினோட சவுண்டு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. இப்போ சாண செட்டை இறக்கி விட்றோம். இந்த லைட்னிங் பவர் பார்த்தீங்கன்னா கட்டிங்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஓன் டிசைன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 வருஷம் நரேன் சிண்டிகேட்டோட எக்ஸ்பீரியன்ஸினால டெக்னிக்கல் இன்புட் பல இந்த மிஷினுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம்.
ஒரு தரமான லேக்கெட்டிங் மிஷினாக நாங்கள் நோவா லேக்கெட்டிங் மிஷின் சஜஸ்ட் பண்ணுறோம். வீடியோ பார்த்த அனைத்துலும் நன்றி.